வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக செஃப் பிரகாஷ் ரெடியா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணவே வேணாம், நீங்களும் வந்து ஃபோன் எடுத்து உடனே நம்ம ஷோ கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸிங் லைன் கிடைக்கலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, நிறைய பேர் கால் பண்ணுறதுனால லைன் கிடைக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பாக லைன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வேண்டிய விஷயங்களை செஃப் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? எவ்வளவு துன்பத்துல நான் நல்லா இருக்கேன்னு எவ்வளவு என்னவா சொல்றேன் பாத்தீங்களா? கண்டிப்பா சரி, அதுக்கப்புறம் கேள்வியே கேட்கல. நம்ம ரெசிபி, ஆமா செஃப், ரெசிபி சொல்லிடுங்க செஃப். அதாவது பாத்தீங்கன்னா இட்லி வந்து நான் சொல்லியிருப்பேன்ல, ஒரு கிலோ அரிசி 300 கிராம் உளுந்து, அந்த மாதிரி இட்லி அரைச்சது, உளுந்து வந்து சூடாகாம இருக்கிறதுக்கு ஐஸ் தண்ணி போடு. இதெல்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இட்லி மாவு ரெடி ஆயிடும். வெளியிலே தான் வைக்கணும் இட்லி மாவை. இட்லி மாவு வெளியிலே வச்சு நீங்க சுட்டீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும். இட்லி மாவு தான் அரைச்சிட்டு கொஞ்சம் புளிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அப்படி எடுத்தாவே அது வந்து உடம்புக்கு கெடுதல். இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட் சாஃப்டா ஆயிடும். அதாவது எப்படி ஆயிடும்னா ரொம்ப கொல கொலன்னு அப்படி அந்த மாதிரி ஆயிடும். இட்லினா கொஞ்சம் சாம்பார் ஊத்துனா அந்த இட்லி அந்த சாம்பாரை வந்து குடிக்கணும். அப்படி இருந்தா தான் இட்லி, அதாவது அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேணாம்னு சொல்கிறேன். அரைச்சிட்டு புளிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஊற்றி காலி பண்ணிடுங்க இட்லியோ, அதுக்கப்புறமா தோசையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிட்டாங்க செஃப், டிப் கலந்த ஒரு ரெசிபியை சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து நிர்மலா பேசுறேங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறோங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. சாப்பிட்டாச்சுங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? ஆமாங்கம்மா. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கிறோங்க. சரிம்மா, என்ன ஆச்சு? தோசை ஏதோ ரோஸ்ட் மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க மாவு எவ்வளவு அரைச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியலையே. இப்ப இத எப்படி சொல்றது, இப்போ 2 டம்ளர் அந்த மாதிரி சொல்லாம சரி, இல்ல இல்லனா என் கை அளவுக்கு பாத்துங்க. இந்த மாதிரி ஒரு போல் இருக்கு, இதுல நீங்க மாவு இல்லனா குழிக்கரண்டி இருக்குல்ல, இது சூப்பர் ஐடியா. குழிக்கரண்டி இருக்குல்ல, ஒரு 4 குறி குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவை எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூனு இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவு ரவை அதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தோசையை ஊற்றினீங்கன்னா நல்லா கிறிஸ்பாயிட்டு இருக்கும். இந்த ரவை வந்து அந்த தோசை மாவில் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த தோசை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும், ரவையே தெரியாது, நல்லா கிறிஸ்பாகவே வரும். நீங்கள் திருப்பி போகணும்னு அவசியம் இல்லை, தேய்க்கும் போது நல்ல மெல்லிஸாகவே தேய்ச்சாவே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் கடலூர்ல இருந்து அஸ்வினி பேசுறேன். அஸ்வினி அம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. என்னமா இருக்கலாமா? இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஜஸ்ட் ஒரு 4-5 டேஸ் தான் ட்ரை பண்றேன், லைன் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா சரிம்மா, இப்பதான் பாக்குறீங்களா ப்ரோக்ராம்? இல்ல எங்க வீட்டுல இந்த சைடு கேபிள் சேனல் சரியா வரல. ஆமாமா, சரி சரி, இப்பதான் கொஞ்ச நாள வர ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் ட்ரை பண்றேன். சரிம்மா சரிம்மா, என்ன சமைச்சிங்கம்மா இன்னைக்கு வீட்டுல? உடம்புக்கு கொழுப்பு ரொம்ப முக்கியம், நல்ல கொழுப்பு ரொம்ப முக்கியம். கவனிங்க, நான் சொல்ற ஸ்நாக்ஸ். அவங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க, பஜ்ஜி மாவுல கடல மாவுல செஞ்சு கொடுத்த வாரத்துக்கு 3 வாட்டி அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டயத்துல. அதுவும் இந்த மழை டயத்துல, அதாவது மழை காலமா இருக்குல்ல, குளிர்காலமா இருக்குல்ல, அந்த டயத்துல கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வந்து பஜ்ஜி வந்து நீங்க நிறைய பேர் வெறும் வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதுல மட்டும் தான் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, அதை விட வெள்ளரிக்காய்,
சொரக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள், கத்திரிக்காய், கத்திரிக்காய் கூட போடலாம், நல்லா எல்லாமே சீவிட்டு அதில் கூட செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவக்காயில் கூட செய்யலாம், அப்புறம் தர்பூசணி இருக்குல்ல அதில் கூட செய்யலாம், காய் தர்பூசணி, பப்பாளி காய் இருக்குல்ல அதில் கூட செய்யலாம், அந்த காயில் கூட நல்லா. ஆனால் என்ன, எல்லாமே நல்ல மெல்லிசாவே சீவிக்கிட்டிங்கன்னா, சீவிர கட்டையில் சீவிக்கிட்டு பஜ்ஜி மாவில் நினைச்சிட்டு சூட்டாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், அந்த சத்தும் உடம்புல போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கண்மணி மேடமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம். உங்களுக்கு தான் போன் பேசுறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிமா கால் பண்ணி பேசினதுக்கு, ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினதுல. திருச்சியில இருந்து லதா கால் பண்றேன் மேடம். அதான்மா, பேர் சொல்லவே இல்லையா, அதான் கேட்கலான்னு இருந்தேன் நானு. ஓகேமா, என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? நிறைய பேர் போன் பண்றாங்களா, அதனால மீன் குழம்புல அந்த மசாலா அந்த மீன்ல ஏற மாட்டேது இல்லீங்களா, அந்த மீனோட பச்சை வேகம் தெரியுது இல்ல சார். சரி ஓகே, கவனிங்க நான் சொல்றேன். மீன் குழம்புல மசாலா ஏற மாட்டேன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி மீன் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு விஷயமா சொல்றேன் டிப்ஸா. மீனை வந்து வாங்கிட்டு வந்தானே, ஒரு பாத்திரத்துல தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு மீனை அதுலேயே போட்டுருங்க. அந்த இதில் போட்டு அதுலேயும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த கவிச்சும் போயிடும், அந்த உப்பும் அதில் ஏறிடும். அதுக்கப்புறமா மீன் குழம்புல போட்டிங்கன்னா அந்த மீனோட பச்சை வேகம் இல்லாமல் அந்த கொஞ்சம் புளிப்பு ஏறி இருக்கும், கொஞ்சம் உப்பும் ஏறி இருக்கும். இன்னொன்று எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மீன் வறுவலுக்கு மசாலாவே போட்டுருங்க அதுலேயே. அதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னாவே போதும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா மீன் குழம்பு வச்சுட்டு இந்த மீன் அதில் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மசாலா என்ன மிக்ஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த மீன் கூட போட்டு மிக்ஸ் பண்ண என்ன மிக்ஸ் பண்ணுன்னா, மிளகாத்தூள், சிவப்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், உப்பு, கடலை மாவு ஒரு ஸ்பூன் அதிகமாகவே போட்டேங்க. தண்ணி இனி எது வேணாம், கொஞ்சமாக வேணால் எண்ணெய் தெளிச்சிங்க. ஏன்னா இஞ்சி பூண்டில் தண்ணி இருக்கும், எலுமிச்சம்பழத்துலையும் அந்த தண்ணி இருக்கும்ல, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை மீன் குழம்புல சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், தூத்துக்குடியிலேருந்து பொன்னம்மாள் பேசுகிறேன். பொன்னம்மாள் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேன். நீங்க உங்க வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது, நல்லா இது பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க் யூ சோ மச் மா, தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. ஷோ பார்த்து ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களாமா? ஆமா ட்ரை பண்ணிருக்கேன். சிப்ஸ் சொல்றது ரொம்ப புரியுது, நல்ல எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. இன்னும் பேசுங்கம்மா, செஃப் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சிப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கோம். சரிமா சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? வெஜிடபிள் பிரியாணி எப்படி சார் பண்ணனும் அது கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றீங்க? கண்டிப்பா சார், ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஓ சரிம்மா சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருக்காங்க, மிளகாத்தூள் இருக்குல்ல அது சேர்க்க வேணாம், அது சேர்த்தா இந்த பிரியாணியோட கலர் அந்த நம்ம எதிர்பார்க்குற கலர் அதில் கிடைக்காது. அந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் காரம் இருக்குல்ல அது சேர்த்துங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறீங்களே அப்போவே அந்த பச்சை மிளகாயும் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலா தயிர், மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பாருங்கள் காரம் எப்படி இருக்குன்னு. காரம் கம்மியாக இருந்தனா அப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துங்க. நல்லாவே அதாவது அரைச்ச பச்சை மிளகாய் சேர்த்து நல்லாவே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு பவுல் வெங்காயம் போட்டிங்கன்னா அரை பவுல் தக்காளி அதில் தான், இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. நீங்கள் என்ன வெஜிடபிள் போட போகிறீங்களோ அந்த வெஜிடபிள் போட்டு இதிலே வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு,
ஒரு பிரிஞ்சி இல்லை ஏலக்காய் இருக்குல்ல, அது ஒரு ஒரு பீஸ் சேர்த்து அழிச்சோம். அதுக்கப்புறமா அரிசி கூட நம்ம தண்ணி அளவு வச்சுருப்போம்ல, அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில் அந்த தண்ணியோட அளவு இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். காய்கறி வேணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரிசி அப்படி வேணாம், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக 5 நிமிஷம் தான், நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த அரிசியை போடுங்க. அரிசியை போட்டதுக்கப்புறமா அந்த அரிசி நல்லா திக்காகி அந்த தண்ணியே இல்லாமல் வரும் பாருங்கள், அந்த டயத்தில் மூடி போடுங்க. மூடி போடுற டயத்தில் கொஞ்சமாக நெய்யும் புதினாவும் அதில் போட்டுட்டு மூடியை போட்டதுக்கப்புறம் ஃபயரை கம்மி பண்ணிடுங்க. ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக 10 நிமிஷம், அதுக்கப்புறமா திரும்ப ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் விட்டு பாருங்களேன், அதுக்கப்புறமா திறந்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன சமையல் வீட்டுல? ரசம் வச்சிருக்காங்க. ஓகே, என்ன ரெசிபி கேக்க போறீங்க? ஆரஞ்சு பழம் இன்னைக்கு கீரை சொல்றேன், எல்லாமே சொல்லிடுற. கீரை வந்து எப்படி சேர்த்துக்கிட்டாலும் அந்த கசப்பு இதாக இருக்காது. சில பேர் புதுசாக சாப்பிடுவாங்க கீரை, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கீரை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது அந்த ப்ரோக்ராமில், 2 கீரை சேர்த்து செஞ்சு பாருங்கள். முளைக்கீரை சிறுகீரை, முளைக்கீரை வல்லாரக்கீரை, முளைக்கீரை தூதுவளக்கீரை, இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டு பக்கத்தாப்பில் முருங்கைக்கீரை மட்டும் அப்படியே சேர்த்துட்டாது, பாக்கி எந்த கீரையாக இருந்தாலும் 2 கீரை சேர்த்து சமைச்சு செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிப்ஸு. இல்லை எனக்கு 2 கீரைலாம் வேணாம் அந்த அளவுக்கு பட்ஜெட்டு அந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, வெங்காயத்தாள் கீரை கூட நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நம்ம இப்போ வதக்குவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த வெங்காயத்தாளை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கீரையை சேர்த்து சமைச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2வது டிப்ஸு. 3வது டிப்ஸு, நீங்கள் கீரை செய்யும்போது 1 இஞ்சி சேர்த்துங்க, இல்லைன்னா பூண்டு சேர்த்துங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க, ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அதாவது மொத்தமாக 4 விதமாக சொல்லியிருக்குன்னா, 4மே எப்படி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதேமாரி 10 நிமிஷம் தான் கீரை செய்கிறதுக்கே, ஓப்பன் பண்ணி தான் கீரை செய்யணும், மூடி வச்சு கீரை செய்யவே கூடாது, அது வந்து உடம்பு கெடுதல். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, கீரை செஞ்சு 1 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டா தான் சத்து அதில் உள்ள சத்து கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருந்தாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பஞ்சவர்ணா. ஆ, சூப்பரான பேராக இருக்கே பஞ்சவர்ணம். எப்படி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. எப்படிமா இருக்கீங்க? ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசிருக்கீங்களாமா நீங்க? பஞ்சம் இல்ல இல்ல இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் பண்ணேன் நானு. சரிமா சரி. ஆனா உங்க ப்ரோக்ராம் நிறைய பாப்பேன். சரிமா. அதனால வந்து இல்ல இல்ல. சரிமா. கவனிங்கம்மா, நான் சொல்றேன். அதாவது சொரக்கான்னு நான் சொல்ல வரல, அதாவது தண்ணி காய்கறிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து நம்ம வந்து வத்தல் போட்டால்
வத்தல் வந்து அவ்வளவுதான் அந்த பர்ஃபெக்டான வத்தல் இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கும்ல, சுண்டக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், அந்த மாதிரி வத்தல் இதுல பார்க்க முடியாது. இது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாவே நம்ம அதை சேர்த்துக்கணும். ரொம்ப நாள், ஒரு மாசம் இல்ல ஒரு 10 நாள் அந்த மாதிரி வச்சு சேர்க்க முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி காய்கறிகளை வத்தல் போட வேணாம்னு நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே போட்டாலும் சீக்கிரமா அதை உபயோகிச்சுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. நல்லா. ஓகே, நீங்க டிவி பார்த்துட்டே பேசுறதனால தான் என்கிட்ட பேச மாட்டீங்கறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. ஹலோ. ஓகே, அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன் மேடம். காயத்ரி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நேத்து சேலத்துல இருந்து பண்ணினானாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஒரு வருஷமா ட்ரை பண்ணி இந்த 2 நாள் தான் சார் எனக்கு கால் கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த 2 நாள் நீங்க ரொம்ப வந்து லக்கி. சந்தோஷமா இருக்கு சார். 2 நாள் உங்கள்ட்ட நான் உட்காந்து பாப்பேன். ஒரு நாள் என்னன்னா ஒரு கால் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்குவேன். சரிம்மா, பிரியாணி எப்படி வந்தது அதை முதல்ல நம்ம கேக்கலாம். பிரியாணி சூப்பரா இருக்குங்க சார், நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்ல இனிமே தான் சாப்பிட போறாங்களா? இனிமே தான் சார், குக் பண்ணி வச்சிருக்கேன், இனிமே தான் சாப்பிடணும். சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றிமா. கருவாட்டு குழம்பு கேட்டிருக்கீங்க. ஆமா சார். கவனிங்க நான் சொல்றேன், கருவாட்டு குழம்பு கிட்டத்தட்ட புளிக்குழம்பு வத்தல் குழம்பு எப்படி இருக்கு அதே மாதிரி செய்யுங்க. அது கூட வந்து தேங்காய் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க. கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிச்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டே பூண்டை போட்டு வதக்கிடுங்க. தோலோட எடுத்துட்டு ஒரு 10 பல் அந்த மாதிரி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணாலும் சரி, இல்லை 1-4 கட் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி போட்டு வதக்கி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வெங்காயத்தையும் அதிலே போட்டு வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தக்காளியும் புளியும் நல்லாவே அரைச்சி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வச்சுங்க. 3 தக்காளி அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக புளி பூத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேயே உப்பு போட்டுருங்க. இது கூட போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா, இல்லை ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக திருவிட்டு அது கூட அரைச்சி ஊற்றிருங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா கருவாடை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லாவே கழுவிடுங்க. ஏன்னா அதில் கூட உப்பு இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு கொதி இல்லை 2 கொதி விட்டுருங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், சங்கர், ராணிபட்டினம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சார், நீங்க சமைப்பீங்களா? இல்ல, என்னுடைய வைஃப் இதுக்காக நான் அவங்க சின்ன டவுட்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே சார், என்ன ரெசிபி கேட்க போறீங்க? மீன் குழம்பு எப்படி, கொஞ்சம் தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி செய்யலாமா? ஓகே சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம், சங்கர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, நீங்க சமைப்பீங்களா சார் ஓரளவு? நான் சில இதெல்லாம் கொஞ்சம் சமையல் செய்வோம் சார். சரி, ஓகே ஓகே ஓகே. மீன் பட் என்னுடைய வைஃப்க்கு வந்து ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. அவங்க வந்து இந்த மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊத்தி வைக்கிறது எப்படி இருக்கும், நான் எதுன்னு எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்யலாமா செய்யக்கூடாதா, கொஞ்சம் செஞ்சா நல்லதா கெட்டதா, அந்த மாதிரி மீன் குழம்புல எல்லாருமே செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கல்யாணத்துல வத்த குழம்பு எல்லாம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லிருக்கீங்களே அதே மாதிரி, அதுல வந்து லாஸ்டா தான் அந்த தேங்காய் அரைச்சி ஊத்துவாங்க. தேங்காவை திக்கான ஃபர்ஸ்ட் பால் மீன் குழம்புல நீங்க அதே மாதிரி செய்யலாம். மீன் இன்னும் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு, வச்சு முடிச்சோன்னு சாப்பிட போறதுக்கு முன்னாடி தேங்காவை நல்லா திக்கா அரைச்சிட்டு ஒரு டம்ளர் பால் அந்த கொதிக்கிறதுல போட்டுட்டு ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லை கொதிச்சதுக்கு அப்புறமா இதை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் லேஸாக இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த மாதிரி மீன் குழம்பு எங்கேயுமே வச்சுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி என் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல கால் பண்றோம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. என்னம்மா சமையல் இன்னைக்கு வீட்ல? சமையல் பீசிங்கா பருப்போட கூட்டு பாகு புளிக்குழம்பு. சரிங்கம்மா, இன்னைக்கு என்னமா ரெசிபி கேக்க போறீங்க? குடல் குழம்பு ஒரு டிஃபரண்டா வேணுமா இல்ல ஃபர்ஸ்ட் டைமா வைக்க போறீங்களா? புரியல, உரப்பு கொஞ்சம் அதிகமா வேணும். கம்மியா வேணும். சரி, கவனிங்க, நான் சொல்றேன். உரப்பு கம்மியா கேட்டிருக்காங்க. தேங்காய் கூட பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருங்க. மிளகாய் தூள் போடாதீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மிளகு தூள் காரம் பத்தல, நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் காரம் வேணும்ல, அப்ப மிளகு தூள் போட்டுக்கிட்டாவே போதும். சாதத்துல போட்டாலும் சரி, இல்ல அந்த குழம்புல போட்டாலும் சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேங்காய் அது கூட வந்து பச்சை மிளகாய் கொஞ்சமா சோம்பு நல்லா நைஸா அரைச்சிருங்க. குழம்பு நான் இப்ப சொல்லிடுறேன். பாத்திரம் எண்ணெய் கடலெண்ணெய் போட்டுங்க. சோம்பு தள்ளிங்க. வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி. ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு போல் தக்காளி ஈக்குவலாக எடுத்துங்க. ரெண்டும் சரிசமமாக எடுத்துங்க. தக்காளிலாம் இதில் கரைஞ்சதுக்கு அப்புறமா தனியாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகமாக போயிடும். இங்கே நம்ம தேங்காய் கூட பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இது கூட போட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த குழம்பு திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி இனி எதுவுமே ஊற்றலை. குடலில் நம்ம வேக வச்சிருப்போம்ல, அதில் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிலை போட்டு வேக வச்சிருப்போம்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து திரும்பவும் கொதிக்க விடுங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் போட்டுக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை டேஸ்ட்டு பாருங்கள். அதாவது காரம் பத்தலைன்னா அப்போ கூட நீங்கள் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். என் கால் பண்ண எல்லாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.